ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம R15M ரிவ்யூ பண்ண போகிறோம். ஓனர் லொக்கேஷனுக்கு வந்துட்டார். இப்போ நம்ம லேட் ஆகிட்டு, இப்போ நம்ம உடனே அங்கே போகணும். அங்கே போயிட்டு உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அங்கே சந்திப்போம், வாங்க. பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து யமஹாவோட R15. இதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கன்சோலுங்க. டிஸ்பிளே கன்சோல் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் LED ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. குயிக் ஷிஃப்டர் வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கியர் ஷிஃப்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ரெண்டு மோட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரீட் மோட், ஒன்று ட்ராக் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. V4க்கும் R15M-க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3D பேட்ச் கொடுத்துருக்காங்க R15M-னுட்டு. அதாங்க வித்தியாசம். இதில் சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. உட்காரதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பில்லியனர் உட்காரதுக்கு சீட்டு ஸ்மூத்தாக இருக்குது. பில்லியனருக்காண்டி ஃபுட் ரெஸ்ட்டு வேறு கொடுத்துருக்காங்க. பில்லியனர் ஃபுட் ரெஸ்ட்டு. பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் அப்பியரன்ஸ் தாங்க இதில் ரொம்ப முக்கியம். ரோட் அப்பியரன்ஸ், ரோட்டில் போச்சு எல்லோரும் உங்களை தான் பார்ப்பாங்க. ரோட் அப்பியரன்ஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த R15M டெலிவரி பண்ணி 2 days தாங்க ஆகுது. இப்போ வாங்க நம்ம ஓனரோட ரிவ்யூ என்னன்னு கேட்போம். நீங்கள் இந்த வண்டியில் எதிர்பார்த்ததெல்லாம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும், எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். பிரேக் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. டியூல் சேனல் ஏபிஎஸ் வேறு பயங்கரமாக இருக்குது. மைலேஜ்லாம் செக் பண்ணிங்களா? இதில் இவ்வளோ நாள் செக் பண்ணால 55-லிருந்து 58 வரைக்கும் தருது ப்ரோ. 58-58 வர கிடைக்குண்ணா. இதில் உங்களுக்கு நீங்கள் இப்போ ரேட்டிங் கொடுக்கணும். இப்போ 10-1 to 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? இதுக்கு 10 கொடுக்கலாம் ப்ரோ. 10 கொடுக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எம் பட்ஜெட் ஜாஸ்தி தான் V3 கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கலாம். நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸில் வாங்கச்சில எவ்வளோ கொடுத்தாங்க ப்ரோ? ரெண்டுன்னு சொன்னாங்க ப்ரோ. ஆனால் ஷோரூமில் போயிட்டு வண்டி எடுக்கிறப்போ 2.5 தாண்டிடுச்சு. Thank you.
பைக்கை பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.